வணக்கம். இன்னைக்கு டேஸ்டியான நிலக்கடலை சட்னி தான் பார்க்க போறோம். வாங்க, தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் 2 பீஸ் எடுத்திருக்கிறேன். 3 பட்டை மிளகாய், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பூண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் இல்லாம தான் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நிலக்கடலை நிலக்கடலை வந்து நல்லா வறுத்தாச்சு. அதோட பூண்டு, பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு பட்டை மிளகாய் போட்ட உடனே தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கூடயே புளி போட்டுக்கலாம். இந்த புளி கூடயே நான் வந்து இந்த சட்னி இது பண்ணும்போதே நான் கருவேப்பிலை போட்டுருவேன். பாருங்க, எல்லா பொருளுமே நல்லா வதக்கியாச்சு. நிலக்கடலை, தேங்காய், பட்டை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம். அளவா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி வந்து மிக்சியில இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய். இதில் என்ன பெனிஃபிட்னா, நான் எண்ணெயே யூஸ் பண்ணாமல் எல்லா பொருளையுமே வதக்கியிருக்கேன். நிலக்கடலை வந்து மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லது. நீங்க என்ன செஞ்சு பாருங்க. இப்போ கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் தாளிச்சாச்சு. இப்போ சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஃப்டான இட்லி கூட இந்த நிலக்கடலை சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.